இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று சீடர்கள் இயேசுவை அணுகி கேட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதே பகுதியை நாம் மார்க்கு நற்செய்தி மற்றும் லூக்கா நற்செய்திகளிலே நாம் பார்ப்போம் என்றால், தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற அந்த எண்ணம் சீடர்களுக்குள் தோன்றியிருந்ததை நாம் நன்கு உணர முடியும். சீடர்கள் கேட்ட கேள்வி, யார் பெரியவர், விண்ணரசில் யார் பெரியவர் என்பதும் சரி, தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதும் சரி, மொத்தத்தில் அந்த கேள்வி என்பது முற்றிலும் தங்களை உயர்த்துகிறதாக காணப்படுகிறதான ஒரு கேள்வி ஆகும். யார் பெரியவர் என்று கேட்ட கேள்வியானது சீடருடைய உள்ளத்திலிருந்து எழுந்தது இயல்பான ஒரு காரியமே. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே மற்றவர்களை விட தாங்கள் சிறந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம், மற்றவர்களை விட தாங்கள் எல்லாவற்றிலும் மதிப்பு மிக்கவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற உள் ஆவல் ஒன்று எல்லோருக்குள்ளும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவேதான் சீடர்களுக்குள் இந்த எண்ணம் எழும்பி அவர்கள் அதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்பதற்கு முன் வந்து விடுகிறார்கள். அப்படி அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் எவ்வளவு அற்புதமானது என்று சொன்னால், இந்த உலகத்தார் கொடுக்கிற பதிலுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதிலுக்கும் முற்றிலும் மாறுபாடுகள் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பெரியவர்களை சிறுபிள்ளைகளுக்கு காண்பித்து, நீ இவர்களைப் போல வர வேண்டும், நீ இன்னாரைப் போல உயர வேண்டும், நீ இப்படிப்பட்ட தலைவரை போல அல்லது இப்படிப்பட்ட விளையாட்டு வீரரை போல அல்லது இப்படிப்பட்ட ஒரு உயர் அதிகாரி போல நீ வர வேண்டும் என்று சொல்லி நாம் சிறுபிள்ளைகளுக்கு அடிக்கடி உபதேசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர்களை சீடர்களுக்கு காட்டவில்லை, மாறாக சிறு குழந்தைகளை அவர்களுக்கு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நீங்கள் சிறுபிள்ளைகளைப் போல மாறாவிடில் என்று சொல்கிறார் என்று சொன்னால், வியக்கத்தக்க சில பண்புகள் சிறு பிள்ளைகளிடம் காணப்பட்டிருப்பதை ஆண்டவர் மட்டுமல்ல நாமும் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர்களுக்கு சிறு பிள்ளைகளை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். நாமோ சிறியவர்களுக்கு பெரியவர்களை காட்டுவோம், ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பெரியவர்களுக்கு சிறியவர்களை காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த சிறியவர்களிடத்தில் காணப்பட்ட மேன்மையான பண்புகள் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் சிறுபிள்ளைகள் எதையும் எளிதில் உள்ளத்தில் வாங்கிக் கொள்வார்கள். சிறுபிள்ளைகளாய் இருக்கிற பொழுது நாம் எவையெல்லாம் கற்றோமோ அவை அனைத்தையும் இப்பொழுது நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். சிறுபிள்ளைகளாய் நாம் படித்த அந்த அடிப்படை அறிவு என்பது இந்த நாள் வரை பல பெரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இந்த சிறுபிள்ளைகள் எதையும் தங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கிறவர்கள். அவர்களிடத்தில் நாம் சொல்லுகிற காரியங்களை அப்படியே அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆகவே இந்த பண்பு ஏன் நமக்கு தேவை என்று பார்ப்போமே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆண்டவருடைய மகத்துவங்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது அதை நாம் ஒரு காது வழியாக வாங்கி இன்னொரு காது வழியாக வெளிவிடுகிறவர்களாக அல்ல, மாறாக அதை உள்ளத்திலே பதிய வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஏராளமான மறைவுரைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏராளமான இறை வாசகங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றுள் எத்தனை காரியங்கள் நம்முடைய மனதிலே பதிந்துள்ளன என்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம் அனைவர் முன்பதாகவும் நின்று கொண்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மால் எல்லா காரியங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை
ஆண்டவருடைய ஆலோசனைகளை, ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நம்மால் நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் இந்த நினைவில் வைத்து கொள்ளுகிற பண்பு, இந்த மனதிலே பதிய வைக்கிற பண்பு சிறு பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சிறு பிள்ளைகளை காண்பித்து நீங்கள் இவர்களைப் போல் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது எந்த ஒரு இடத்திலும் நாம் நன்றாக கவனிக்க முடியும், சிறு பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஒரு திருமண நிகழ்வுக்கோ, ஏன் ஒரு சில நேரங்களில் ஒரு ஜப வழிபாட்டுக்கு நாம் சென்றால் கூட சிறிது நேரம் பெற்றோர்கள் அருகில் அமர்ந்திருக்கிற அந்த சிறு பிள்ளைகள் சில நிமிடங்களுக்குள் அவர்கள் முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் கூட அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வளாகத்திலே, அந்த ஆலய வளாகத்திலே அல்லது அந்த திருமண மண்டபத்தின் வளாகங்களிலே அவர்கள் விளையாட ஆரம்பித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி அறிமுகமானார்கள் என்பது தெரியாது. அவர்கள் எல்லோரும் உறவினர்களா? இல்லை. ஆனால் அந்த இடத்திலே கூடும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள், ஒருவருக்குள் ஒருவர் அந்த மழலை மொழியை பரிமாறிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கே விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஆலயங்களுக்கு செல்கிறோம், ஆண்டு கணக்காக ஒரு ஆலயத்திலே அங்கம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆலயத்திலே அங்கம் வகிக்கிற அத்தனை பேருடைய பெயரும் நமக்கு தெரியுமா? அந்த ஆலயத்திலே அங்கம் வகிக்கிற அத்தனை உறுப்பினர்களும் அவர்களோடு நாம் பேசியிருக்கிறோமா? அவர்களுடைய சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோமா என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1-5 மற்றும் 10-14 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று சீடர்கள் இயேசுவை அணுகி கேட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதே பகுதியை நாம் மார்க்கு நற்செய்தி மற்றும் லூக்கா நற்செய்திகளிலே நாம் பார்ப்போம் என்றால் தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற அந்த எண்ணம் சீடர்களுக்குள் தோன்றியிருந்ததை நாம் நன்கு உணர முடியும். சீடர்கள் கேட்ட கேள்வி, யார் பெரியவர், விண்ணரசில் யார் பெரியவர் என்பதும் சரி, தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதும் சரி, மொத்தத்தில் அந்த கேள்வி என்பது முற்றிலும் தங்களை உயர்த்துகிறதாக காணப்படுகிறதான ஒரு கேள்வி ஆகும். யார் பெரியவர் என்று கேட்ட கேள்வியானது சீடருடைய உள்ளத்திலிருந்து எழுந்தது இயல்பான ஒரு காரியமே. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே மற்றவர்களை விட தாங்கள் சிறந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம், மற்றவர்களை விட தாங்கள் எல்லாவற்றிலும் மதிப்பு மிக்கவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற உள் ஆவல் ஒன்று எல்லோருக்குள்ளும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவேதான் சீடர்களுக்குள் இந்த எண்ணம் எழும்பி அவர்கள் அதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்பதற்கு முன் வந்து விடுகிறார்கள். அப்படி அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் எவ்வளவு அற்புதமானது என்று சொன்னால், இந்த உலகத்தார் கொடுக்கிற பதிலுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதிலுக்கும் முற்றிலும் மாறுபாடுகள் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பெரியவர்களை சிறுபிள்ளைகளுக்கு காண்பித்து நீ இவர்களைப் போல வர வேண்டும், நீ இன்னாரைப் போல உயர வேண்டும், நீ இப்படிப்பட்ட தலைவரைப் போல அல்லது இப்படிப்பட்ட விளையாட்டு வீரரைப் போல அல்லது இப்படிப்பட்ட ஒரு உயர் அதிகாரி போல நீ வர வேண்டும் என்று சொல்லி நாம் சிறு பிள்ளைகளுக்கு அடிக்கடி உபதேசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர்களை சீடர்களுக்கு காட்டவில்லை, மாறாக சிறு குழந்தைகளை அவர்களுக்கு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிடில் என்று சொல்கிறார் என்று சொன்னால், வியக்கத்தக்க சில பண்புகள் சிறு பிள்ளைகளிடம் காணப்பட்டிருப்பதை ஆண்டவர் மட்டுமல்ல நாமும் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர்களுக்கு சிறு பிள்ளைகளை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். நாமோ
சிறியவர்களுக்கு பெரியவர்களை காட்டுவோம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பெரியவர்களுக்கு சிறியவர்களை காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த சிறியவர்களிடத்தில் காணப்பட்ட மேன்மையான பண்புகள் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், சிறுபிள்ளைகள் எதையும் எளிதில் உள்ளத்தில் வாங்கிக் கொள்வார்கள். சிறுபிள்ளைகளாய் இருக்கிற பொழுது நாம் எவையெல்லாம் கற்றோமோ அவை அனைத்தையும் இப்பொழுது நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். சிறுபிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுது படித்த அந்த அடிப்படை அறிவு என்பது இந்த நாள் வரை பல பெரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இந்த சிறுபிள்ளைகள் எதையும் தங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கிறவர்கள். அவரிடத்தில் நாம் சொல்லுகிற காரியங்களை அப்படியே அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆகவே இந்த பண்பு ஏன் நமக்கு தேவை என்று பார்ப்போமேயானால், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆண்டவருடைய மகத்துவங்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது அதை நாம் ஒரு காது வழியாக வாங்கி இன்னொரு காது வழியாக வெளிவிடுகிறவர்களாக அல்ல, மாறாக அதை உள்ளத்திலே பதிய வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஏராளமான மறைவுரைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏராளமான இறை வாசகங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றுள் எத்தனை காரியங்கள் நம்முடைய மனதிலே பதிந்துள்ளன என்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம் அனைவர் முன்பதாகவும் நின்று கொண்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மால் எல்லா காரியங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய ஆலோசனைகளை, ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் இந்த நினைவில் வைத்துக் கொள்ளுகிற பண்பு, இந்த மனதிலே பதிய வைக்கிற பண்பு சிறுபிள்ளைகளிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சிறுபிள்ளைகளை காண்பித்து நீங்கள் இவர்களைப் போல் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது, எந்த ஒரு இடத்திலும் நாம் நன்றாக கவனிக்க முடியும், சிறுபிள்ளைகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஒரு திருமண நிகழ்வுக்கோ, ஏன் ஒரு சில நேரங்களில் ஒரு ஜெப வழிபாட்டிற்கு நாம் சென்றால் கூட சிறிது நேரம் பெற்றோர்கள் அருகில் அமர்ந்திருக்கிற அந்த சிறுபிள்ளைகள் சில நிமிடங்களுக்குள் அவர்கள் முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் கூட அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வளாகத்திலே, அந்த ஆலய வளாகத்திலே அல்லது அந்த திருமண மண்டபத்தின் வளாகங்களிலே அவர்கள் விளையாட ஆரம்பித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி அறிமுகமானார்கள் என்பது தெரியாது. அவர்கள் எல்லோரும் உறவினர்களா? இல்லை. ஆனால் அந்த இடத்திலே கூடும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள், ஒருவருக்குள் ஒருவர் அந்த மழலை மொழியை பரிமாறிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கே விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஆலயங்களுக்கு செல்கிறோம், ஆண்டு கணக்காக ஒரு ஆலயத்திலே அங்கம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆலயத்திலே அங்கம் வகிக்கிற அத்தனை பேருடைய பெயரும் நமக்கு தெரியுமா? அந்த ஆலயத்திலே அங்கம் வகிக்கிற அத்தனை உறுப்பினர்களும் அவர்களோடு நாம் பேசியிருக்கிறோமா? அவர்களுடைய சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோமா என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1-5 மற்றும் 10-14 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று சீடர்கள் இயேசுவை அணுகி கேட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதே பகுதியை நாம் மார்க்கு நற்செய்தி மற்றும் லூக்கா நற்செய்திகளிலே நாம் பார்ப்போம் என்றால், தங்களுக்குள் யார் பெரியவர் என்கிற அந்த எண்ணம் சீடர்களுக்குள் தோன்றியிருந்ததை நாம் நன்கு உணர முடியும். சீடர்கள் கேட்ட கேள்வி, யார் பெரியவர், விண்ணரசில் யார் பெரியவர் என்பதும் சரி, தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதும் சரி, மொத்தத்தில் அந்த கேள்வி என்பது முற்றிலும் தங்களை உயர்த்துகிறதாக காணப்படுகிறதான ஒரு கேள்வி ஆகும். யார் பெரியவர் என்று கேட்ட கேள்வியானது சீடருடைய உள்ளத்திலிருந்து எழுந்தது இயல்பான ஒரு காரியமே. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே மற்றவர்களை விட தாங்கள் சிறந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம்,
மற்றவர்களை விட தாங்கள் எல்லாவற்றிலும் மதிப்பு மிக்கவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற உள் ஆவல் ஒன்று எல்லோருக்குள்ளும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவேதான் சீடர்களுக்குள் இந்த எண்ணம் எழும்பி அவர்கள் அதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்பதற்கு முன் வந்து விடுகிறார்கள். அப்படி அவர்கள் கேட்டபொழுது அதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் எவ்வளவு அற்புதமானது என்று சொன்னால், இந்த உலகத்தார் கொடுக்கிற பதிலுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதிலுக்கும் முற்றிலும் மாறுபாடுகள் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பெரியவர்களை சிறுபிள்ளைகளுக்கு காண்பித்து, நீ இவர்களைப் போல வர வேண்டும், நீ இன்னாரைப் போல உயர வேண்டும், நீ இப்படிப்பட்ட தலைவரைப் போல அல்லது இப்படிப்பட்ட விளையாட்டு வீரரைப் போல அல்லது இப்படிப்பட்ட ஒரு உயர் அதிகாரி போல நீ வர வேண்டும் என்று சொல்லி நாம் சிறுபிள்ளைகளுக்கு அடிக்கடி உபதேசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர்களை சீடர்களுக்கு காட்டவில்லை, மாறாக சிறு குழந்தைகளை அவர்களுக்கு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நீங்கள் சிறுபிள்ளைகளைப் போல மாறாவிடில் என்று சொல்கிறார் என்று சொன்னால், வியக்கத்தக்க சில பண்புகள் சிறு பிள்ளைகளிடம் காணப்பட்டிருப்பதை ஆண்டவர் மட்டுமல்ல நாமும் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர்களுக்கு சிறு பிள்ளைகளை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். நாமோ சிறியவர்களுக்கு பெரியவர்களை காட்டுவோம், ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பெரியவர்களுக்கு சிறியவர்களை காட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த சிறியவர்களிடத்தில் காணப்பட்ட மேன்மையான பண்புகள் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், சிறு பிள்ளைகள் எதையும் எளிதில் உள்ளத்தில் வாங்கிக் கொள்வார்கள். சிறு பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது நாம் எவையெல்லாம் கற்றோமோ அவை அனைத்தையும் இப்பொழுது நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும். சிறு பிள்ளைகளாய் நாம் படித்த அந்த அடிப்படை அறிவு என்பது இந்த நாள் வரை பல பெரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இந்த சிறு பிள்ளைகள் எதையும் தங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கிறவர்கள். அவர்களிடத்தில் நாம் சொல்லுகிற காரியங்களை அப்படியே அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆகவே இந்த பண்பு ஏன் நமக்கு தேவை என்று பார்ப்போமேயானால், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆண்டவருடைய மகத்துவங்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது அதை நாம் ஒரு காது வழியாக வாங்கி இன்னொரு காது வழியாக வெளிவிடுகிறவர்களாக அல்ல, மாறாக அதை உள்ளத்திலே பதிய வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஏராளமான மறைவுரைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏராளமான இறை வாசகங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றுள் எத்தனை காரியங்கள் நம்முடைய மனதிலே பதிந்துள்ளன என்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம் அனைவர் முன்பதாகவும் நின்று கொண்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மால் எல்லா காரியங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய ஆலோசனைகளை, ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நம்மால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் இந்த நினைவில் வைத்துக் கொள்ளுகிற பண்பு, இந்த மனதிலே பதிய வைக்கிற பண்பு சிறு பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சிறு பிள்ளைகளை காண்பித்து நீங்கள் இவர்களைப் போல் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது, எந்த ஒரு இடத்திலும் நாம் நன்றாக கவனிக்க முடியும், சிறு பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஒரு திருமண நிகழ்வுக்கோ, ஏன் ஒரு சில நேரங்களில் ஒரு ஜெப வழிபாட்டிற்கு நாம் சென்றால் கூட, சிறிது நேரம் பெற்றோர்கள் அருகில் அமர்ந்திருக்கிற அந்த சிறு பிள்ளைகள் சில நிமிடங்களுக்குள் அவர்கள் முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் கூட அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த வளாகத்திலே, அந்த ஆலய வளாகத்திலே அல்லது அந்த திருமண மண்டபத்தின் வளாகங்களிலே அவர்கள் விளையாட ஆரம்பித்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி அறிமுகமானார்கள் என்பது தெரியாது. அவர்கள் எல்லோரும் உறவினர்களா? இல்லை. ஆனால் அந்த இடத்திலே கூடும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள், ஒருவருக்குள் ஒருவர் அந்த மழலை மொழியை பரிமாறிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கே விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஆலயங்களுக்கு செல்கிறோம், ஆண்டு கணக்காக ஒரு ஆலயத்திலே அங்கம் வகித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆலயத்திலே அங்கம் வகிக்கிற அத்தனை பேருடைய பெயரும் நமக்கு தெரியுமா? அந்த ஆலயத்திலே
அங்கம் வகிக்கிற அத்தனை உறுப்பினர்களும் நம் அவர்களோடு நாம் பேசியிருக்கிறோமா, அவர்களுடைய சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோமா என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.